warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا وقال تعالى منيبين إليه واتقوه وأقيموا الصلاة ولا تكونوا من المشركين وقال تعالى قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون صدق الله مولانا العظيم கணியத்திற்குரிய உலமாய கிராமங்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே சிறப்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய நாவிலிருந்து வெளிவந்த புனித வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை பதிவு செய்யப்பட்டுள்ள கிரந்தங்களில் மிக மேலானது புகாரி ஷரீஃப். அந்த புகாரி ஷரீஃபை ஆண்டுக்கு ஒரு முறை ஜமாதியுல் ஆசிர் மாதம் சிறை ஒன்றிலிருந்து 30 வரை தொடர்ந்து நம்முடைய ஜாமியாவுடைய பட்ட வகுப்பு மாணவர்கள் தவர்சல் ஹரீஸ் மாணவர்கள் தால்பேட்டை நகரத்துடைய உலமாக்களை வந்து ஓதப்படுகிறது. இந்த பெரும் பாக்கியத்தின் காரணமாக இந்த ஊருக்கு அல்லாஹ் நிறைய ரஹமத்துகளை இறக்கி அருளிருக்கிறான், நேமத்துகளையும் தந்திருக்கிறான். பல நகரங்களில் பல ஊர்களில் காசுகளும் பணங்களும் பெருகிவிட்ட போது அவர்களெல்லாம் தீனிலிருந்து மிக மிக தூரமாக ஆகிவிட்ட போதும் கூட அல்லாஹ் அப்படிப்பட்ட பெரிய குறையை ஏற்படுத்தாமல் தீனுடைய அந்த பற்று குறிப்பாக இளைஞர்கள் வாலிபர்களிடத்திலே தீனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பெரும்பாலான வாலிபர்கள் தங்களுடைய இளமை வயதிலிருந்தே 5 நேரம் தொழக்கூடிய தொழுகையாளியாக ஆகின்ற தன்மை
பலவிதமான காரணங்களால் அது நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சில காரணங்கள் ரகசியமாக இருக்கும். அது அந்த வெளிப்படையான காரணங்களுக்கு துணையாக அமையும். எத்தனையோ ஊர்கள் நாம் சென்று பார்க்கிறோம், கிழவர்கள் தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு மரணம் அடைவதற்கு தயாராக இருக்கின்றனர். அவர்கள் மரணம் அடைந்து விட்டால் அந்த இடத்தில் இருப்பதற்கு வாலிப பிள்ளைகள் யாருமே இருப்பதில்லை. இந்த மாதிரி எத்தனை ஊர்கள் நான் நினைத்து பார்ப்பது உண்டு. நம்முடைய அந்த இளம் வயது பிள்ளைகளை சந்தோஷமாக இருக்கும் அவர்களை பார்க்கும்போது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் எத்தனையோ இளைஞர்கள் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படும் போது கூட எந்த விதமான ஒரு வெட்கம் கூட இல்லாமல் கடை தெருவுகளில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பள்ளிவாசலை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் ஏதோ ஜாமியா மசீதுடைய பள்ளிவாசலுடைய இந்த வடபுறத்திலே இருக்கின்ற இந்த திறந்த வழியில் வாகனங்கள் இருந்திருப்பவர்கள் வாங்க சொன்ன பின்பு ஜமாஅத் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கூட கொஞ்சம் கூட பயமில்லாமல் வாகனங்களை எடுத்து பள்ளிவாசலுக்கு செல்பவர்களும் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்க வேண்டும். இளைஞர்களே, உங்களை போன்ற வயது உள்ளவர்களிடத்திலே நீங்கள் பேசி உங்களை போன்ற அவர்களையும் கொள்கையாளியாக ஆக்க வேண்டும். இதுதான் அசல் தகவல். வயது மூத்தவர்கள் இளம் வயது வாலிபர்களை கொள்கையாளியாக ஆக்குவதற்கு பேசுகின்ற பேச்சை விட உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கூட்டாளிகள், உங்களுடைய வயதுக்கு ஒத்தவர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் பேசி உங்களை போன்று அவர்களையும் ஆற்றுவது அது பெரும் அசரா குணப்பாட்டை உள்ளார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாமும் முறையாக தொழுது மற்றவர்களையும் தொழக்கூடிய மக்களாக ஆற்றிருப்பானாக. இன்று மூன்றாவது ஜுது புகாரி சரிகளை முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவது ஜுது முழுவதும் தொழுகை சம்பந்தமான மசாலாக்கள், சட்டங்கள், தொழுகை முறைகள், தொழுகைக்கு முன்னால் அமைந்துள்ள பாங்குகள், அகான்கள், இகாமத்துகள், தொழுகையின் நேரங்கள், முழு ஜுதுவும் எங்கு பார்த்தாலும் தொழுகை தொழுகை தொழுகை. மூன்றாவது ஜுதுவுடைய அந்த முதல் பக்கத்தை நான் உங்களிடத்தில் ஓதி காண்பித்தேனே, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. இது நிச்சயமான விஷயம். அல்லாஹ் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட நம்முடைய இஷ்டத்திற்கு தொழ முடியாது என்று சொல்லிவிட்டார். நாங்கள் இறைவனை தொழுகிறோம், என்னுடைய வேலைகளெல்லாம் முடிந்த பின்பு நேரம் கிடைக்கும் போது தொழுது கொள்கிறோம் என்ற நிலை அது ஒரு காண முடியாது என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீங்கள் தொழ வேண்டும், நான் எப்போது தொழ வேண்டும் என்று சொல்லுகிறேனோ அப்போது தான் தொழ வேண்டும். தொழுகின்ற முறையும் நான் சொன்ன முறையில் தான். என்னுடைய தூதரை அனுப்பியிருக்கிறேன், அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நேரமும் நான் சொன்ன அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும். உங்கள் இஷ்டத்திற்கு உங்களுக்கு எப்போது ஓய்வு இருக்கிறதோ, உங்களுக்கு எப்போது சுகம் கிடைக்குமோ
அந்தந்த நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று நினைத்து விடாதீர்கள். காலையிலிருந்து வியாபாரம் 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 என்று கடையிலேயே இருந்து கொண்டு கடைசியில் கடையை கூட்டிவிட்டு வீட்டுக்கு வந்து லஹர் அசர் மகரிப் இஷா எல்லாவற்றையும் தொழுது கொள்கின்ற வியாபாரிகள் இருக்கின்றார்கள். சொல்லுவார்கள், அதற்கு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை, கல்லாப்பட்டியில் இருந்து எழுந்திருக்கு வர முடியவில்லை, ஒரு கால் மணி நேரத்தை ஒதுக்கி வந்தால் கல்லாப்பட்டியில் இருக்கின்ற காசுகளும் பணங்களும் காணாமல் போய்விடுகிறது, எந்த நபரும் நம்பிக்கையாக கிடைக்கவில்லை, இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த புலம்பலும் நிச்சயமாக வருவார் அல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், பஜரை பஜரில் தொழுங்கள், லொஹரை லொஹரில் தொழுங்கள், அசரை அசரில் தொழுங்கள், மகரிபை மகரிபில் தொழுங்கள், இஷாவை இஷாவில் தொழுங்கள் என்று சொல்கின்றார். ஒரு சஹாபி வந்து கேட்டார், நான் கடுமையான உழைப்பாளன், பகல் பூராவும் உழைக்கிறேன், சில நேரங்களில் இரவு நேரங்களையும் உழைக்க வேண்டியிருக்கிறது, வேலைகளெல்லாம் முடித்த பின்பு தூங்க ஆரம்பித்தால் அயர்ந்து தூங்கி விடுகிறேன் என்ற சூழலாம், பஜிலுக்கு இழந்திருப்பதற்காக முயற்சி செய்தால் கூட என்னால் பஜிலுக்கு இழந்திருக்க முடியவில்லை, நான் என்ன செய்வது? சொன்னார்கள் அவருக்கு, நீ எப்பொழுது எழுந்திருக்கிறாயோ அப்போது எழுந்திருத்தவுடன் பஜிரை தொழுது கொள்கின்றார். அவர் 7 மணிக்கு எழுந்திருக்கார், 7 மணிக்கு பஜிர், 8 மணிக்கு எழுந்திருக்கார், 8 மணிக்கு பஜிர், இப்படியே அவர் ஹதீஸ் இருக்கிறார். இப்போது ஒரு கூட்டம் நேரடியாக நாங்கள் ஹதீஸை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஹதீஸை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்ட ஹதீஸ்களை பார்த்துவிட்டு சர்வசாதாரணமாக சொல்கிறார்கள், பஜ்ருடைய தொழுகை இருக்கிறதே, நாம் எப்போது எழுந்திருக்கிறோமோ அப்போது தான் பஜ்ருடைய நேரம், பொது சட்டமாகிவிட்டார். அன்பானவர்களே, நபி அவர்கள் யாருக்கு சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள், சொல்லப்பட்ட நபருடைய நிலை என்ன, அவர் என்ன சொன்னார், பதிலுக்கு தொழ வேண்டும் என்று எழுந்திருக்கும் கூட எண்ணம் இருந்தும் கூட என்னை அறியாமல் தூங்கி விடுகிறேன் என்று சொல்லும் போது, உழைப்பின் காரணமா அசதியின் காரணமாக நீ எழுந்திருக்கவுடன் தொழுது விடு, இதையும் எதற்கு சொன்னார்கள் என்றால், பஜ்ருடைய நேரம் போய்விட்டதே, பஜ்ருடைய நேரம் போய்விட்டதே, அதனால் தொழுகை கடனை முடிந்து விட்டது என்று வெறுமனே இருந்து விடாதே, எழுந்திருத்தவுடன் மோசை கழுவுவது, எழுந்திருத்தவுடன் குளிப்பது, எழுந்திருத்தவுடன் நாஸ்தா செய்வது, எழுந்திருத்தவுடன் கடைக்கு போவது, இப்படியாக இருந்து விடாதே, ஏனென்றால் பஜ்ரு நேரம் போயிடுச்சு, திரும்பவும் நம்ம பயிருக்கு போயிடுவோம் சொல்லி, இல்லை முதல் வேலை நீ எழுந்திருத்தவுடன் நீ பஜ்ரை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். இது அவருக்கு சொல்லப்பட்ட அந்த காரணமாக, இந்த காரணம் யாருக்காவது இருந்தால், நாம் கூட தூங்கினோம், வெளியூருக்கு போய் வந்து 2 மணிக்கு நல்ல எண்ணம் இருந்தது, நிச்சயமாக நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று பார்த்தால் பதிவுக்கு எழுந்திருக்க முடியவில்லை, 6:30 எழுந்திருக்கால் நமக்கு அப்போது அந்த சட்டம். இதை பொது சட்டமாக நான் இப்போது உம்ராவுக்கு சென்றிருந்த போது, உம்ராவுக்கு சென்றிருந்த போது அரபு நாட்டிலிருந்து ஒரு நபர் அமீராக 10-15-20 பேரை அழைத்து வந்திருந்தார். அதில் நம்முடைய ஊரை சார்ந்த ஒரு நபரும் இருந்தார், அவர் ஒரு மௌலவி. அவர் சொன்னார், எங்களை அழைத்து வந்திருக்கின்ற அந்த அமீர் சொல்கிறார், பஜ்ருடைய அவர் வந்து பஜ்ருக்கு நாங்கள்லாம் பள்ளியாசலுக்கு போனாலும் அவர் எழுந்திருக்கிறது இல்லை, அமீர் சாபா இருக்கிறோம். என்னங்க நீங்கள் இப்படி, மக்காவுக்கு வந்துட்டு மதினாவுக்கு வந்துட்டு பஜ்ரு ஜமாத்தோட போகாமல் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார், பஜ்ருக்கு தூங்கினா எப்போ எழுந்திருக்கிறோமோ, ராத்திரில தூங்கினா எப்போ எழுந்திருக்கிறோமோ அப்போ தாங்க அதுக்கு நேரம் அப்படின்னு சொல்கிறார். இதன் காரணமாக ஹதீஸை சரியாக புரியாததின் காரணமாக, அதன் காரணமாகத்தான் நேரடியாக இப்போது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வைத்து சட்டத்தை எடுக்காதீர்கள்.
ஹதீஸுடைய மொழிபெயர்ப்புகளை பார்த்து சட்டங்கள் எடுக்காதீர்கள். நம்முடைய இமாம்கள் ஒரு ஹதீஸ் வந்தால் இது சம்பந்தமான எல்லா ஹதீஸுகளையும் ஆய்வு செய்து சட்டங்களை எடுத்து முடித்து விட்டார். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான், என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, அந்த வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு என்னை தொட வேண்டிய நேரத்தில் நீங்கள் சொல்லுதுதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறான். ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம், அந்த காரணங்களுக்காக தொழுகையின் நேரம் திருப்படுத்தப்படக்கூடாது. ஏன், உங்களை நான் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பியிருக்கிறேன்? விவசாயம் செய்வதற்காகவா, வியாபாரம் செய்வதற்காகவா, தொழில் செய்வதற்காகவா, பொருளீட்டுவதற்காகவா, வீடுகள் கட்டுவதற்காகவா? இல்லை என்னுடைய ஐயாளுங்களே, உமா பலத்தில் நின்னவர் என் சரியில்லாத யாரும் என்னை வணங்குவதற்காக, எனக்கு கீழ் பணிந்து நடப்பதற்காக. வணக்கம் என்றால் என்ன? என்னை தொட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நீங்கள் தொட வேண்டும், அது வணக்கம். நீங்கள் வியாபாரம் செய்யலாம் என்று நான் உத்தரவு கொடுத்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்து உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக பொருளை தரலாம், அது வணக்கம். உங்களுடைய உலக காரியங்கள் எதுவும் மார்க்கத்துடைய எந்த விவாதத்திற்கும் இடையூறாக அமைந்துவிடக்கூடாது. இடையூறாக அமைந்து விட்டால் உலகத்தினுடைய அந்த காரியம் நன்மையை தரக்கூடிய ஆகமான காரியமாக இருந்தாலும் அது பாவத்தை ஈட்டி தரும். அன்பானவர்களே, வியாபாரம் அதுவும் வணக்கம். எப்போது எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டார் அல்லாஹ் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கடமை ஆக்கியிருக்கிறான். என்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று, என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று, காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்காக நான் உழைக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும், உணவு தர வேண்டும். இதெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்றால் விவசாயம் செய்தால்தான் முடியும், வியாபாரம் செய்தால்தான் முடியும். எனவே அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை செய்வதற்காக நான் வியாபாரம் செய்கிறேன் என்றால் சுபஹானல்லாஹ் ஓதினால் சவாபு கிடைக்குமே அந்த சவாப், குர்ஆனுடைய ஆயாத்தை ஓதினால் சவாபு கிடைக்குமே அந்த சவாப், கடை தெருவிலே உங்கள் கடையிலே கல்லாப்பெட்டியில் இருந்து கொண்டு பணத்தை எழுதி கொடுத்து கொண்டிருக்கும் போது வலது பக்கத்தில் இருக்கின்ற வானவர் எழுதுகிறார், இவர் இவ்வாறு செய்கிறார். அன்பானவர்களே, என்ன சலாத தான அலர்வங்களின் கிதாபம் ஊக்குவிட்டான். ஆகவே தொழுகின்றவர்கள் தொழாத ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அசல் வீழ்ச்சி அதன் காரணமாகத்தான். இந்த முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய அந்த வீழ்ச்சிக்கு காரணம் உலக ரீதியில் சிந்திக்கின்றார்கள், என்னென்னமோ காரணங்கள் சொல்கிறார்கள். உண்மையில் அவைகள் எல்லாம் காரணம் அல்ல. நபியுடைய காலத்தில் இருந்ததை போன்று நூற்றுக்கு நூறு தொழுகையாளியாக எல்லா முஸ்லிம்களும் ஆகிவிட்டால் இந்த உலகமே நம்முடைய காலடையில் தான், இந்தியா நம்முடைய காலடையில் தான். எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நம்முடைய விரல் சுட்டி காண்பிக்கின்ற அந்த இதை கீழ் பணிந்து செய்ய தயாராக இருப்பார்கள். எல்லாம் அச்சத்தை போட்டு விடுவான். இந்த காலால் நிறுத்தப்படுகிறோம். பல பேர்கள் செய்கின்ற தவறின் காரணமாக நல்லவர்களாக இருக்கின்ற நாமும் கூட அல்லாஹ் நம்மை நல்லவர்களாக ஆக்கிவிப்பானாக. அந்த பாதிப்பு காலாகும். ஆகவே தொழுகையை கொண்டு தான் உயர்வோம், தொழுகையை கொண்டு தான் கண்ணியும். அன்பானவர்களே, எல்லா முஸ்லிம்களும் தொழும் முஸ்லிம்களாக அமைய வேண்டும். இரண்டாவது பாடம் முனிவீன இலை வத்தபு வாசிமுசலா பலா தத்துவத்திற்கு முனிவீன இலை. என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் என்னிடத்தில் தான் இருந்தீர்கள், உங்களை இந்த உலகத்திற்கு நான் அனுப்பினேன், எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் பார்ப்போம் என்று முழு சுதந்திரத்தை கொடுத்து நீங்கள் எனக்கு கீழ் பணிய விரும்பினால் கீழ் பணியலாம், மாறு செய்ய நாடினால் மாறு செய்யலாம், எதையும் நான் கண்டுகொள்ள மாட்டேன். இந்த அடிப்படையில் உங்களை அனுப்பினேன். உங்களுக்கு நான் என்னுடைய தூதரின் மூலமாக சொல்கிறேன், ஏமாந்து போய்விடாதீர்கள்.
ஏதோ கடிவாளம் இல்லாத குதிரைகளை போல் நினைத்து விடாதீர்கள். முனிதியின் இலை என்னிடத்திலே திரும்பி நீங்கள் வாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த அல்லாஹிடம் இருந்து நாம் வந்தோமோ அந்த அல்லாஹிடத்தில் திரும்பவும் நாம் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், திரும்பவும் வேண்டும். மரணம் அடைந்து திரும்புதல் இருக்கிறது, அந்த திரும்புதல் வேறு. அது நாம் விரும்பினாலும் போக போகிறோம், விரும்பாவிட்டாலும் போக போகிறோம். உலகத்தில் இருந்து கொண்டே அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும். முனிவீன இடை பத்தகு அந்த அல்லாஹுவை பயப்படுங்கள். அந்த அல்லாஹுக்கு தெரியாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது, நீங்கள் எதையும் பேச முடியாது, நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. உங்களை போன்ற சாதாரணமான மனிதர்கள், உங்களுடைய அதிகாரிகள் கூட அல்ல, உங்களுடைய பொறுப்புதாரிகள் கூட அல்ல, உங்களை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் பார்க்கிறான் என்று சொல்லும்போது நீ ஏதாவது தப்பு செய்கிறாயா? அவன் பார்க்கிறான், வெட்கப்படுகிறாயே. நான் பார்க்கிறேன், நீ நம்பி இருக்கிறாய் அல்லவா? நான் பார்க்கிறேன் என்ற அந்த எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் ஏன் ஏற்படுவதில்லை? அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் நான் பேசுவதை கேட்கிறான். இந்த எண்ணத்தை உண்டாக்கி கொண்டு வாழ்க்கை நடத்துவது இருக்கிறது, அதற்கு பெயர்தான் தக்குவா. பத்தகு வாசி முஸ்லாம். இந்த தக்குவா எப்படி வரும்? அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் இருக்கும் போதே மீளுதல் எப்படி வரும்? தொழுகையை கரெக்டாக அந்தந்த நேரத்தில் முறையாக சரியாக விடாமல் ஒழுங்காக செய்யுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வரும். அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்குவதற்குண்டான மிகப்பெரிய சாதனம், நாம் தக்பீர் கட்டிக்கொண்டு நாம் அங்கே அல்லாஹ்வுடைய தர்பாரில் இருக்கும் போது என்னுடைய அடியான இடத்தில் பேசுகிறான் என்று சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் இடத்தில் நாம் பேசுகிறோம். வாக்கீமு சலா, தொழுகையை சரியாக தொழுங்கள், கரெக்டாக தொழுங்கள், விடாமல் தொழுங்கள், முறையாக தொழுங்கள், குசு பொழுவுடன் தொழுங்கள். அசீமு சலா தொழுங்கள் என்று சொல்லவில்லை, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறான். இஸ்தாமத்து சலா தொழுகை, அந்த தொழுகை எப்போது பயனுள்ள தொழுகையாக ஆகும் என்றால், வெற்றி தரும் தொழுகையாகும் என்றால், மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மோமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்ற வெற்றி தேர்தலில் கிடைக்கின்ற வெற்றி அல்ல. அல்லாஹ் சொல்கின்ற வெற்றி இந்த உலகத்தில் கிடைக்கின்ற பணத்தின் காரணமாக கிடைக்கின்ற வெற்றி அல்ல. இந்த வெற்றிகளுக்கு எல்லாம் பின்னால் தோல்வி வந்துவிடும். சென்ற தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் இப்போது தோற்று போகலாம், சென்ற தேர்தலிலே தோல்வி அடைந்தவர்கள் இப்படி வெற்றி பெறலாம். அல்லாஹ் வெற்றி என்றால் வெற்றி, எந்த வெற்றிக்கு பின்னால் தோல்வி இல்லை, அந்த வெற்றி. மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த வெற்றி நாம் மரணம் அடைந்த பின்பு மறுவதாக்கில் கிடைக்கின்ற அந்த வெற்றி, அந்த வெற்றிக்கு உரியவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்றால் இந்த உலகத்திலேயே கண் கூட அந்த வெற்றியை பார்த்து விடலாம். அல்லதீனஹும் யார் தங்களுடைய தொழுகையிலே குசு ஆக, யார் தங்களுடைய தொழுகையிலே குழு ஆக இருக்கின்றார்களோ, அந்த தொழுகை வெறுமனே உள்ள தொழுகை அல்ல. தொழுதல் என்பது வேற, குசுவாக தொழுதல் என்பது வேறு. குசு என்றால் என்ன? மனதில எண்ணங்களை ஒரு பொருளை கொண்டு ஒருமித்து வைக்கிறது, எண்ணங்களை சிதற விடாமல் ஒரே நோக்கம். அல்லாஹை நான் பார்க்கிறேன், உயர்ந்த நிலை இல்லையா? அல்லாஹ் என்னை பார்க்கிறான். தொழுகையில் இருக்கும்போது அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அந்த எண்ணங்கள் வந்துடும். வந்துட்டா கல்வி எங்கேயும் சிதறாது. நம்முடைய ஹஜரத் பார்க்கிறார், மாணவர்கள்
எப்படி இருப்பார்கள்? ஆடாமல் ஆக்கிட்டாமல். நம்முடைய பெரியமானவர்கள் பார்க்கிறார்கள், எப்படியெல்லாம் நாம் சொல்கிறோம். நான் தக்பீர் கட்டிய பின்பு நான் அல்லாஹ்வை தர்பாரில் இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன் என்ற நிலை எனக்கு வரவில்லை என்றாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த உன்னதமான அந்த நிலையை உண்டாக்கி கொண்டால் கிடராது, கல்பு நம்மோட இருக்கும். ருக்கு செய்யும் போது ருக்கு செய்கிறோம் என்ற எண்ணம் வரும், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதுகிறோம் என்ற எண்ணம் வரும். இப்போது நம்முடைய தொழுகை ஆட்டோமேட்டிக் சுவிட்சாக ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணுனா சில வேலைகள் செய்யும். அல்லாஹ் அக்பர் சுபஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குழுவெல்லாம் என்ன ஆகினா ருக்கு சுபஹான ரப்பில்லாஹ் சிந்தித்து பாருங்கள். இது குஷுவான குழுவல்ல. நீங்கள் சுபஹானக அல்லாஹும் ஓதும் போது நான் இப்போது சுபஹானக அல்லாஹும் ஓதுகிறேன், சொல்கிறேன் சொல்கிறேன், சுபஹான ரப்பியல் அலீம் சொல்கிறேன், இப்போது ருக்குவில் இருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்ற எண்ணம் வந்தால்தான் அந்த தொழுகையில் குஷு இருக்கும். இந்த தொழுகை தான் கத அஃப்ல கத அஃப்ல அப்பீம் உஸ்வலா. அன்பானவர்களே, அல்லாஹுக்கல்ல இந்த தொழுகையுடையவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மை எல்லாம் ஆக்கியிருக்கிறார். அல்லாஹுக்கு சுக்கு செய்ய முடியல. அல்லாஹிடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு தக்கர்வு இழல்லாம் மால்லாம் ரொம்ப சிம்பிளான ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று சுக்கு, இன்னொன்று துவா. நமக்கு எந்த நேமத்து கிடைத்தாலும் உடனே அல்லாஹ்வுக்கு சுக்குர். இன்று ஒரு 500 ரூபாய் பணம் கிடைச்சி லாபமா வாங்கிட்டு சீக்கிரத்தில் அல்லாஹ்வே இன்னைக்கு லாபமாக 500 ரூபாய் கொடுத்துருக்கிறார், உனக்கே எல்லா புகழும் என்று அந்த 500 ரூபாய் ஜோப்பில் வச்சோடனே அல்லாஹ் ஒரு யாபம் வரும். வீட்டுக்கு போனீங்க, வீட்டுக்கு போன உடனே உங்கள் மனைவி உங்களை சந்தோஷமாக வரவேற்று பசியாக இருந்தவங்களுக்கு ருசியான சாப்பாடு கொடுத்தாங்க. உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும், அல்லாஹ் நான் எப்படி வழியிலேருந்து பசியோடு வந்தேன், வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளோ சந்தோஷமாக என்னுடைய மனைவி வரவேற்க வச்சு சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சுக்குர் செய்யும். ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த தன்மை ரொம்ப லேஸ். ஒரு நண்பர் நமக்கு உதவி செய்தார், உடனே அல்லாஹுடைய அந்த எண்ணம் வரணும், இவர்கள் மூலமாக எனக்கு அல்லாஹ் தாலா அல்லாஹுடைய உதவி செய்திருக்கிறேன், உனக்கே எல்லா புகழும் வேணும். நம்ம பாசையில சொல்லலாங்க, அளவில் தான் சொன்ன அவசியம் இல்லை. அதே மாதிரி தெளிவாக சொல்லலாங்க, எனக்கு துவா ஒவ்வொன்றுக்கும் துவா இருக்கு. ஒரு காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நல்லா துவா செய்யணும். துவா செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே காலம் அணைக்கு போட்டு உட்காந்து கையை ரெண்டுமே நீட்டு விட்டு அல்லாஹே அப்படின்னு துவா செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. போயிட்டே இருக்கலாம், நடந்துகிட்டே இருக்கலாம், வேலை செஞ்சுட்டே இருக்கலாம், மனசுல வரணும் அல்லாஹே நீ தான் இந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுக்கணும். நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எல்லா நேரங்களிலும் அல்லாஹே விக்கிர செய்வார்கள். ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்ஹா சொல்கிறார், எதுக்கு ஒரு நபி சொல்லலாம் எத்தனும் புள்ளி புள்ளி அடையாங்க. மசனும் துவாக்கள் இருக்கிறதே, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா காலையில் எழுந்திருக்க உன்னதுவா, வீட்டை விட்டு வெளியே வந்த உன்னதுவா, பைத்துல் ஃபலாவுக்கு சத்துசுக்கு போனாதுவா, வெளியில் வந்தாதுவா, பால் குடித்தாதுவா, தூங்கினாதுவா, இது ரொம்ப லேஸ். அந்த துவாவை அந்த வார்த்தையை கொண்டு நம்மளால் பாடமாக்க முடியலன்னு சொன்னால் நமக்கு தெரிந்த பாசையில் நம்ம பாசையிலே அல்லாட்ட சொல்லலாம். இப்போ கபூசுக்கு போறீங்க, அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் அல் குபுத்தி வல் கபாயி, பாடம் இல்லை. அல்லாஹே இந்த அசுத்தமான இடத்துக்கு போறேன், நீ எனக்கு முழு பாதுகாப்பை கொடு. ஆண்கள் ஆண் சைத்தான்கள் பெண் சைத்தான்கள் இருந்து பாதுகாப்பும் அடித்துல இருக்கு. வெளியில வந்தோம், உஃப்ரானே உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹ்,
அசுத்தமான இடத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது உன்னுடைய யாபகம் உன்னுடைய யாபகத்தை அந்த கல்வி நான் கொண்டு வர முடியல, அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆகவே நாம் எந்த நியமத்தை நாம் பெறுகிறோமோ, எந்த உதவியை பெறுகிறோமோ, உடனே அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அல்லாஹிடத்தில் துவா செய்யணும். இந்த ரெண்டை இருந்துச்சு சொன்னா நான் பெரிய வலிவில்லா கலகாயும் இறைநேசராகும். தானாக பாவங்களின் மீது வெறுப்பு வந்துடும், பாவங்களை பார்த்தாலே எரிச்சல் வந்துடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா எதை மணிக்கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் வெறுப்பிற்குரியதாக ஆயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், பாவம் சொல்லி தந்திருச்சு உங்களுக்கு, அது விடணும்னு நீங்க விரும்புறீங்க, ஆனா உங்களால் அதை விரும்ப முடியல என்றா அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? அல்லாஹ் இடத்துல, யா அல்லா இந்த பாவத்துல நான் மாட்டிக்கிட்டேன், அல்லா நான் சிக்கிண்டு கிடக்கிறேன், அல்லா இதிலிருந்து என்னை காப்பாற்ற, அல்லா இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்ய, அல்லா அப்படின்னு காலையில கேட்கணும், மாலையில கேட்கணும், ராத்திரி கேட்கணும், நேற்று கேட்கணும், நாளைக்கு கேட்கணும், எது வரைக்கும் கேட்கணும்னு சொன்னா அந்த பாவத்திலிருந்து விடுபட வரைக்கும் கேட்கணும்னு நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானவத்தால. இதுல பெரிய நீங்க ஒரு 10 நாளைக்கு கேட்டு பாருங்க, பாவம் தெரிஞ்சு பற்றி அதுல இருந்து விடுதலை பெறணும்னு உங்களுக்கு விருப்பமும் வந்துருச்சு. உதாரணமா சிகரெட் குடிக்கிறீங்க, சிம்பிளா சொல்லுவோம், கொஞ்சம் மரியாதை இருக்கட்டும் சொல்லி, அது பாவம் தான், அதை விடணும்னு ஆசையா இருக்குது, உங்களால விட முடியல. ஒரே வழி, ஒவ்வொரு நாளும் நீங்க 5 வருஷம் சொல்லுற ஆள் தானே, அந்த 5 வருஷத்து தொழுகைக்கு பின்னாலே, சுண்ணத்துக்கு பின்னாலே, அல்லது நசீலுக்கு பின்னாலே, அல்லாட்ட நான் புகை பிடிக்கிற ஆளா இருக்கேன், அல்லா நான் எப்படியோ அதில் மாட்டிக்கிட்டான், அல்லா அதில் தீங்குகள் எனக்கு தெரியுது, அல்லா உன்னுடைய நபியும் சொல்லியிருக்கிறாள், அல்லா காசுகளை வீணாக்காதீங்க, உங்களுடைய உயிரை தற்கொலை செஞ்சு கொள்ளாதீங்கன்னு சொல்லி. ஆனா அதுல என்னால் விடுபட முடியலையே, நீ தான் என்ன அதுல காப்பாற்றணும் அப்படின்னு தான் செய்யுங்க. பெரிய மாற்றம் இன்சா அல்லா தலா 10 நாள்ல செய்யும், செஞ்சு பார்க்கலாமா? இது மட்டுமல்ல, இந்த மாதிரி என்ன என்ன தப்புகள் நம்மகிட்ட இருக்குதோ அந்த தப்புகள்ல விடுதலை பெறுவதற்கு கடைசி கட்ட முயற்சி இதுதான், முதல் கட்ட முயற்சி அல்லாஹிடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஸானஹு வ தஆலா இந்த குறுகிய நேரத்தில் சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். எதை நான் உங்களுக்கு சொன்னேனோ அதை எனக்கும் உபதேசமாக ஆக்கி, உங்களுக்கும் உபதேசமாக ஆக்கி, நீங்களும் நாங்களும் செயல்படுவதற்குண்டான சௌசியத்தை தந்துடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லி அலைஹி. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. من يكر الوعياء ينجل يا الله ينجل كتن غلي من يكر الوعياء உன்னுடைய அடியார்கள் கையேந்து இருக்கிறோம் யா அல்லாஹ், நன்றி கெட்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். உன்னுடைய கோடான கோடி நியமத்துகளை பெற்றுக்கொண்டு யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். நன்றியுடைய அடியார்களாக எங்களை நீ தான் ஆக்க வேண்டும் அல்லாஹ். பாவங்களில் எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக, இபாதத்துகளில் எங்களுக்கு ஆர்வத்தை தருவாயாக. யார் சம்மராணி நாங்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலே யா அல்லாஹ் உன்னுடைய சட்டத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களை தொன்று குவித்த எத்தனையோ நபர்கள் பிரதமராக ஆட்சியில் அமர துடிக்கிறார்கள் யா அல்லாஹ், நீ நினைத்தால் அவர்களை சின்ன பின்னமாக ஆக்கிவிடலாம் அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்த தவறின் காரணமாக எங்கள் மீது கோபப்பட்டு அவர்களை நீ ஆட்சியில் அமர்த்தி எங்களை கஷ்டத்தில் ஆக்கிவிடாத கிருபையுடைய ரஹ்மானே. அப்படிப்பட்ட நபர்களையும் அவர்களுக்கு கூட்டாக இருப்பவர்களையும் யா அல்லாஹ் சின்ன பின்னமாக ஆக்கிடுவாயாக, தோல்வியடைய செய்வாயாக.
எவர்கள் ஆட்சியில் அமர்ந்தால் யாழ்லா முஸ்லிம்களாகிய எங்களுக்கு யாழ்லா இஸ்லாத்தின் பிரகாரம் கண்ணியமாக நடக்க, எங்கள் சட்டத்தின் பிரகாரம் பாதுகாப்பாக நடக்க யாழ்லா உதவியாக இருக்குமோ, அப்படிப்பட்ட உன்னதமானவர்களை, இறந்தவர்களை, சிறந்தவர்களை ஆட்சியில் அமர்த்திடுவாயாக. யாழ்லா நாங்களும் உன்னுடைய இஸ்லாத்தின் பிரகாரம் நடப்பதற்கு ஆர்வமுடையவர்களாக எங்களை ஆட்சி வைப்பாயாக. எங்களிடத்திலே துஆவுக்காக சொல்லியிருப்பவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்துருவாயாக. இந்த துஆவை கபூல் செய்திருவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி கல்கிஹி சையிதினா மௌலானா முஹம்மதின் வஆலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சொல்லாம் சொல்லி அசல் அல்லா.